டு மாமு புவா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் டிஷ் என்ன தெரியுமா? வல்லாரக்கீரை பருப்பு அடை. வல்லாரக்கீரை மெமரிக்கு எவ்வளவு நல்லதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். சோ வல்லாரக்கீரைய நம்ம பருப்பு அடையோட மிக்ஸ் பண்ணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வல்லாரக்கீரை பருப்பு அடைக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பார்க்க போறோம். முதல்ல இது புழுங்கல் அரிசி ஒரு கப். நம்ம வீட்டில் இருக்க அரிசியே ஒரு கப் போட்டுட்டா போதும். புழுங்கல் அரிசி, சாப்பாடு அரிசி, ஆஃப் கப் பச்சை அரிசி, ஒரு டேபிள் ஸ்பூன் அவல், ஆஃப் கப் துவரம்பருப்பு, ஆஃப் கப் உளுந்து, இது கருப்பு உடஞ்ச உளுந்து, கருப்பு உளுந்து, ஆஃப் கப் கடலைப்பருப்பு, ஆஃப் கப் பாசி பயறு உடஞ்ச பாசி பயறு தோலோட உள்ளது. இது எல்லாமே நம்ம செய்ய போறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிடணும். ஊற வச்சிட்டு அப்புறம் தான் அரைக்கணும். இப்பதான் இத அரைச்சி வச்சிருக்க அடமாவு, ஃப்ரெஷ் அடமாவு ரெடியா இருக்கு. இது ரொம்ப நைஸா அரைக்க கூடாது, கொஞ்சம் ஓரளவுக்கு கொர கொரன்னு இருக்க மாதிரி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில அரைச்சி வச்சிருக்கணும். இப்போ அடை செய்யறதுக்கு முன்னாடி இத நம்ம தனியா மிக்ஸில அரைச்சிக்க போறோம். மிளகாய், சோம்பு, இஞ்சி, உப்பு, கீரை, இது எல்லாமே கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம மிக்ஸில அரைக்க போறோம். வல்லாரக்கீரை, மிளகாய், சோம்பு இதை வந்து தனியா அரைச்சி வச்சிருக்கோம். அத இந்த அடமாவோட நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண போறோம். நம்ம கடாயி தோசைக்கல்லு வச்சிருக்கோம், அடை போட போறோம். இந்த ஃப்ரெஷ் அடமாவை, அடை கொஞ்சம் திக்கா தான் போடணும், ரொம்ப மெலிசா போட்டா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. நல்லெண்ணெய் போட்டு போட்டா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். வேணும்னா வெண்ணெய் கூட போட்டுக்கலாம், வெண்ணெய் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஹெல்தியான சாஃப்டான வல்லாரக்கீரை பருப்பு அடை ரெடி ஆயிடுச்சுங்க. எப்படி இருக்கு பாப்போமா? ரொம்பவே பிரமாதமா இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூடவே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மம்முபுவா, யம்மிபுவா.